எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒரு தரமான தயாரிப்பில் ஒரு சிறந்த படத்தில் நானும் இதில் பங்கெடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த படமாக அது வந்திருக்கு. எல்லோரும் பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம். அண்ட் இது ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஐ வாண்ட் தேங்க் டைரக்டர் வெற்றி மாறன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ வாண்ட் தேங்க் ப்ரொடியூசர் தானு சார் இஸ் வெல். அண்ட் தனுஷ் சார், இட் வாஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் வித் ஹிம் அண்ட் ஃபியூ இன்ஸ்பைரிங் ஆக்டர்ஸ். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த இசை விழா நாயகனான ஜிவி பிரகாஷ் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தானு சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றிமாறன் சாருக்கு, தனுஷ் சாருக்கு, அப்புறம் நம்ம சினிமோட்டோகிராஃபர் சார் வேல்ராஜ் சாருக்குலாம் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எனக்கு இந்த பிகினிங் ஆஃப் த கெரியர்லேயே கிடச்சது வந்து நான் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் 4 அசுரன் நாங்கள் தியேட்டர்ஸில் வரோம். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணோம். எனக்கு வேறு என்ன பேசுன்னு தெரியல. தேங்க் தான் பண்ணோம். எங்கள் அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா என்னால் இதில் வந்திருக்கவே முடியாது. ஸோ எங்கள் அப்பாவை நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வெற்றிமாறன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன். அவரை நான் நிறைய அட்மையர் பண்ணுவேன். அவர் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அவர்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பேசுகிறேன். எனக்கே கூச்சமாக இருக்குது லைட்டாக. பட்டு வெற்றிமாறன் சார் அவரை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், நான் உங்களை தேங்க் பண்ணதே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்டு தானு சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் எப்போயாவது ஸ்பாட்டுக்கு வருவார் சார். பட் அப்போ வரும்போதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். தேங்க்யூ சார். அண்டு எனக்கு வந்து அப்பா, ஃப்ரெண்டு எல்லாமே ஒருத்தர் தான், தனுஷ் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. அதை நான் அவர்கிட்டயே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா எனக்கு தனுஷ் சார் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டர், இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படி இல்லாமல் என்கிட்ட ரொம்ப நார்மலாக நாங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ எனக்கு அந்த கஷ்டமே இல்லை ஷூட்டிங்கில். அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எந்த வித கஷ்டமே இல்லை. தேங்க்யூ சார். அவர் நான் அவரை ரொம்ப அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை மம்மி மஞ்சு வாரியர் மேம், மஞ்சு வாரியர் மேமும் நானும் தான் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும். அதனால் நாங்கள் தான் செம்ம டென்ஷனில் இருப்போம், டெய்லி புலம்பிகிட்ருப்போம். எங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தேங்க்யூ மேம், உங்கள் கூட ஃப்ரீயாக இருந்துக்கு. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் என்னை பாட வச்சுருக்காரு இந்த படத்தில். ஸோ நானும் இதில் பாட வச்சனால நிறைய எல்லா சாங்ஸும் நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணா. அப்புறம் பவன் சார், நரேன் சார், பசுபதி சார், இவங்க கூட ஸ்பாட்டில் இருந்தாலே பயங்கர ஜாலியாக இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருப்பாங்க. யாருமே வயசில் பெரியவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு, அதாவது வயசில் பெரியவங்க தான், கொஞ்சம் ஜாலியாக எங்கள் கூட மிங்கிள் பண்ணி பேசுவாங்க. இல்லை சார், மிங்கிள் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப அது ஜாலியாக இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என் தானே தலைவன் டிஜே அண்ணனுக்கு வெளில வாசல் வர வரைக்கும் அதிர்ந்து மேலது கீழே வரைக்கும். அதனால அண்ணன் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தோம். லண்டன்லேருந்து வரும்போது நல்லா புத புதன்னு வந்தார். ஷூட்டிங் ஆரம்பித்து முடிய போது ஆள் இப்படி ஆகிட்டாரு டோட்டலாக. அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா தமிழும் பேசுவார். இன்னைக்கு தான் லைட்டாக இதாகிடுச்சு. பட்டு அண்ணன் ரொம்ப நல்லவர். அடுத்து வேல்ராஜ் சார் என்னை வந்து படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதனால அவரையும் ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அபிராமி அக்கா, அவங்கள இப்போ தான் மீட் பண்ணேன் ஷூட்டிங்கில், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த தானுஷ் சாருக்கு நன்றி. வெற்றிமாறன், தனுஷ் ரெண்டு பேருக்குமே நன்றி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான டைரக்டர், முக்கியமான ஆர்டிஸ்ட், நல்ல ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம், ஒரு குட் ஃபிலிம், மண் சார்ந்த ஒரு இசை, ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய கிராமிய இசை, நம்மளுடைய மண் சார்ந்த இசை. ஸோ நம்ம மண்ணோட இசை வந்து அசுரனில் பண்ணியிருக்கோம். நல்ல ரைட்டர்ஸ், நல்ல லிரிக் ரைட்டர்ஸ், நல்ல சிங்கர்ஸ், ஏகாதசி, யுகபாரதி, நல்ல சிங்கர்ஸ், இது இல்லாமல் அந்த படத்துடைய காஸ்ட் பாடியிருக்காங்க. சொன்னேன், இப்போ அதுக்கு தான் வரேன். காஸ்ட்
பாடியிருக்காங்க, தனுஷ் பாடியிருக்காரு, அவருடைய பையன் கென் பாடியிருக்காரு, டிஜே பாடியிருக்காரு, நானும் அவங்களோட சேர்ந்து பாடியிருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கிரிட்டி ரா ஃபோக் மியூசிக் இருக்கும் அந்த ஃபிலிமில். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணது. பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் த பீப்புள் ஹூஸ் ஹூ ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். எல்லாருக்குமே, சினிமாடோகிராஃபர், ஆக்டர்ஸ், எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர்ஸ், எவ்ரி ஒன், எல்லாருமே வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. அண்ட் அந்த எஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த ஹார்ட் ஒர்க் தெரியும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு அசுரன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என் முதல் தமிழ் படம். கொஞ்சம் படம் மலையாளத்தில் தான் பண்ணியிருக்கேன். அப்போ தமிழில் ஒரு படம் பண்ணும்போது முதல்ல இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் டீமோட பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரை முதல்ல தேங்க் பண்ணணும்னு தெரியாது. ப்ரொடியூசர் தானு சார் எப்போவும் ஹீஸ் பீன் நோன் டு மேக் சச் கிரேட் ஃபிலிம்ஸ் சின்ஸ் ஆல் தீஸ் இயர்ஸ். அதுக்கப்புறம் வெற்றிமாறன், அவங்க படம் பார்க்குறதுக்கு எல்லோரும் காத்துட்ருப்பாங்க இவ்வளோ வருஷமானாலும். ஹிஸ் டன் ஒன்லி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ், பட் ஒவ்வொரு ஃபிலிம்ஸ்லேயும் ஹி ஹஸ் லெஃப்ட் சிக்னேச்சர், ஹிஸ் லெஃப்ட் அ மார்க். அப்போ கேரளாவில் கூட எவ்ரி ஒன், எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எல்லோரும் அவங்க படம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் தனுஷ், ஹி வாஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஏர்லியர், நவ் ஹி இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கோ ஆக்டர்ஸ். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். அப்போ இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும், எவ்ரி ஒன் இந்த காஸ்ட் அண்ட் த க்ரூ, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக, வி என்ஜாய்ட், ரியலி என்ஜாய்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்ட், ஐ ஹோப் அண்ட் ப்ரே இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெரி ஷுர், ஐ ஜஸ்ட் ஹோப் அண்ட் ப்ரே தட் யூ லைக், எவ்ரி ஒன் லைக்ஸ் மீ இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நிறைய படங்களை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐ ஹோப் எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் யுவர் சின்சியர் ப்ரேயர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். இது அசுரன் வந்து பூமணியுடைய வெக்கை நாவல்களில் இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ண இது. ஸோ இதெல்லாம் துவங்கினது வந்து விசாரணை ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நாளில் எனக்கு பூமணி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னாரு. சரி சார், மீட் பண்ணலான்னு லாமரிடியன் ஹோட்டலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணப்போ புக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீ வெக்கை படிச்சிருக்கியா, நான் முன்னாடி படிச்சிருக்கேன், திருப்பி படி அப்படின்னாரு. தென் படித்தேன். படிச்சுட்டு ஒரு 40 pages படிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது நல்லாயிருக்கு, நான் இந்த படத்தினுடைய ஃபில்மிங் ரைட்ஸை நான் வாங்கிக்கிறேன், நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடசென்னை முடிச்சுட்டு வடசென்னை 2 பண்ணணுமா அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு திரும்ப வடசென்னை ரீவிசிட் பண்ணணுமான்னு நினச்சப்போ தனுஷுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சரி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் வடசென்னை ரீவிசிட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்போ நான் இந்த ஐடியா பிச் பண்ணேன். இமீடியட்டாக வந்து அவருக்கு தனுஷ் வாஸ் எக்ஸைட்டட், நம்ம இது பண்ணலாம் சார் அப்படின்னு தானு சாருக்கு சொன்னேன். தானு சாருக்கு இந்த நாவல் பேஸ்ன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு ஐடியா கூட பேசணும். அவர் வந்து இல்லை இல்லைம்மா, நீ அந்த நாவல் ஐடியா சொன்னால் அதே பண்ணலாம், அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. தென் ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். எப்போதுமே வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா அது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் அ ஃபில்ம் ஹேப்பன்ஸ். நாம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றை நிகழ்த்த முடியாது, அதுவாகவே தன்னை உருவாக்கிக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். தனுஷாக இருக்கட்டும், மஞ்சுவாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ மேன் அண்ட் உமன், அவங்க அதை அண்டர்கோ பண்ணது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அப்புறம் இப்போ மஞ்சு வாரியார் வந்து ஒரு எதுவுமே யோசிக்கவே வேண்டாம், நம்ம இதை சொல்லாமா, இப்போ இவங்க சொன்னால் எப்படி எதுலையும் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அந்த சாணி இருக்கு பாருங்கள், அதில் அப்படியே போடுங்க, அதை தண்ணியில் கலக்குங்க, கலக்கி அப்படியே தெளிங்கன்னா அப்படியே எடுத்து பண்ணுவாங்க. அங்கே போய் அப்படியே விழுந்துருங்கன்னா அவர் தனுஷ் வந்து அன்றைக்கி ரோட்டில் எடுக்கிறோம், இங்கே விழுந்துருங்க என்ன, ஓகே சார் தண்ணி அடிச்சு தானே விழுந்துருங்க, ஆமாம் அப்போ ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த ரோடு அது அங்கே வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியே கண்ணை தங்க தண்ணி தரையில் போட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ இந்த படம், இந்த வேர்ல்டு, இந்த உலகம் எல்லார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் மிகப்பெரியது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த படம் தம்பி தனுஷ் தான் வந்து வெற்றிமாறன் தம்பியை சொல்லி இவரோட படம் பண்ணலாம் சார்ந்துச்சு. நான் வந்து உடனடியாக அதை அங்கீகாரம் பண்ணேன்.
என்ன சொல்லணுன்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வியக்கத்தகுந்த ஒரு மனிதராக தம்பி இருக்கார். நான் தான் வந்து விடிகாலையில் இருந்து நைட்டு 2 மணி 3 மணி வரலும் அலுவலகத்திலே இருந்து பணியாற்றுறது வேணும் பழக்கம். எனக்கு மேலே ஒருத்தர் இந்த திரையில் இருக்கிறாருன்னா தம்பி வெற்றிமாறன் தான். அவர் வந்து ஒரு அவர் வந்து என்னன்னு அவர் பேசினாருங்களா, அதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் தெரியல. ஏன்னா ஒரு இலக்கியம் நான் சொல்லுவேன், பாரதிஜா கிட்ட சொல்லுவேன், நீ கர்வம், நீ ஒன்று கோபக்காரன், ஒரு தெண்டல் மாதிரி வெற்றிமாறன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக இங்கே அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரியல. பட்டு இந்த படத்தில் பணியாற்றின பிறகு திடீர்னு காலையில் ஒரு ஃபோன் வரும், வெற்றிமாறன் சார் ஃபோன் பண்ணுவார், தம்பி சொல்லுங்கன்னுவேன், இன்றைக்கி சீன் எடுத்தோம் சார், தனுஷ் வந்து வேறு மாதிரி இருக்கிறாரு, அவருடைய கேரியர்லேயே இதுக்கு மேலே ஒரு நடிப்பு பரிமாணத்தை என்னாலையும் தர முடியுமா, வாங்க முடியுமா, இல்லை அவராலும் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்து 1 மணி நேரம் பொறுத்து தனுஷ் தம்பி ஃபோன் பண்ணுவார், சார் இன்றைக்கி நேற்று நடந்தது சார், வெற்றிமாறன் கேரியர்லேயே இந்த மாதிரி ஒரு படம் இனி அவரால் தர முடியாது. இப்போது சமன் செய்து சீத்திருக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கணின்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரி தராசில் பிடிச்சி வச்ச மாதிரி இவர் சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதா இவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டுத்தையும் நான் என் வாங்கின பார் மனசில் எவ்வளோ ஒரு நிலைப்பாடு. அதுவும் தொடர்ந்து நான் அதிகமாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போவேன். ஏன்னா நான் டைரக்டர் ஆன காலத்துலேருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டே நான் அவாய்ட் பண்ணிடுறது. எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க போக மாட்டேன். அப்போது நான் இந்த படத்துக்கு அதிகமாக போயிருக்கிறேன்னா அசுரன் படத்துக்கு தான். இந்த படத்தில் பணியாற்றிய விதமும் அதாவது உள்வாங்கிய ஒவ்வொரு அதாவது செங்குத்தான ஒரு கொடும் பாறை, அந்த பாறை அந்த பாறையோட ஷாட்டை எனக்கு காமிக்கிறாரு, இது மேலே எப்படி தம்பி ஏறிச்சின்னு கேட்பேன். அதாவது கரணம் தப்பினால் மரணம், அப்படிப்பட்டதில் அந்த இடத்துல போய் ஏறி அங்கே கேமரா, அதுக்கு மேலே ஒரு மலையில் போய் நின்று கேமரா வச்சு உள்ளே, அதாவது உயிரை பணையம் வைத்து இந்த படத்தை உருவாக்கிறார்கள், உதிரம் கொட்டியிருக்கிறாங்க. அதாவது டைரக்டர் சொல்லுவார், தணல் தகிக்கும், அதாவது அந்த சுடு மணல் தகிக்கும் பொழுது அந்த முகத்தை அப்படியே உள்ளே புதைப்பாராம் தம்பி தனுஷுக்கு, காய்ப்பு வந்திருக்கும். இந்த உழைப்பு இது இது இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு வரும் என்பது எனக்கு ஒரு ஒரு உத்தமமான ஒரு தம்பிக்கு தனுஷுக்கு நான் நன்றியோ நன்றி சொல்லிடுவேன். வெற்றிமாறனை எனக்கு கொடுத்த பார், எனக்கு அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. அதான் அவங்க மா வெற்றிமாறோட உறவினர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, புகழேந்தி. புகழேந்திக்கு அடிக்கடி சொல்கிறே, மச்சான் பிரமாதமாக பண்ணுறாரியா அப்படின்னு, இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாருன்னு. இப்படி இந்த படத்தில் பங்கு கொண்ட, அதாவது வஞ்சுவரையரை பற்றி பேசணும்னா, நான் கபாலிக்கு ட்ரை பண்ணேன், அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத, நான் கபாலிக்கு ட்ரை பண்ணி எனக்கு கால்ஷீட் கிடைக்கல. அப்புறம் விஐபி 2ல காஜல் அஜய் தேவ்கான் ரோல் வந்து கேட்கறதுக்கு ட்ரை பண்ணோம், அதுக்கும் கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து முத்தாய்ப்பு கிடைச்ச மாதிரி, அதாவது முக்கணியில் கிடையாது, அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கிடைச்சங்கன்னு 2 சங்கம் போச்சு, 3வது சங்கம் எனக்கு முத்திரை பதிக்கிற மாதிரி வெற்றிமாறன் தனுஷ் அந்த அம்மாவை கூட்டினு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் அவங்களுடைய சம்பளம் பேசி பாதி பணம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் வரும்போது நான் வந்து தம்பிக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இந்த மாதிரி பேமெண்ட் வாங்காதிருக்கேன் சொல்லுங்களேன், இல்லை வாங்கிக்கிறேன் நான் சொல்கிறேன் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கடைசி ஷூட்டிங் முடிஞ்சு போகுது. அப்பவும் கேட்குறேன், இல்லை சிரிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ படம் முடிஞ்சு போச்சு, இதே மாதிரி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, கண்டுகொண்டேன் ஐஸ்வர்யா ராய் வந்து 50 லட்சம் சம்பளம் பேசி 31 லட்சம் வாங்கிட்டு 11 லட்சம் நான் சொல்லும்போது வாங்கிக்கிறேன்னுச்சு. 2 படம் ரிலீஸ் ஆகி 2 மாதம் ஆச்சு, ராஜீவனை கூப்பிட்டு 11 லட்சத்துக்கு டிடி எடுத்து ஊற்றியப்பா நீ எதுவும் கொடுத்துருப்பான்ட்டேன். அந்த மாதிரி அதுக்கு மேலே படத்தை முடிச்சுட்டு பணமே வாங்காத ஒரு நினைக்கும் பொழுது, அதாவது எனக்கு வந்து தனுஷுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ஒரு கதாபாத்திரத்தை வந்து, ஏன்னா தனுஷ்னா 9 கோடிக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி தருது, 12 கோடியே விட்டு கொடுக்குது. இன்னும் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்கள் வாழ்நாள் தான் இந்த சினிமா வாழுது.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் வந்து மஞ்சு வாரியார். அதனால் தப்பாக நினைக்கூடாது, இதை டைரக்டர்கிட்ட குத்துறேன். இது கால் கோடிக்கு மேலே டிடி எடுத்துட்டாங்க, செக்குன்னா கூட அந்த மாதிரி போட மாட்டேங்க நினைக்கிறேன். அதனால் டிடி கண்டிப்பாக போகலன்னா இது வீணாக போயிடும். ஆகவே உங்களுடைய இந்த கால் கோடிக்கு மேலே இருக்கிற உங்கள் பங்களிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். அது தம்பி தனுஷ் கையால் அதை கொடுத்துருச்சோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வாழ்கின்ற இந்த படம் வந்து அறுதிட்டு உறுதி கூறுகிறேன், அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றி அடையும். இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரம் பிரகாஷ்ராஜ் நான் கேட்கவே இல்லை, ஏன்னா எனக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு நட்பு இருக்குது. இந்த மாதிரி சொன்ன எனக்கு இந்த மாதிரி ஆறு நாள் ஒத்துப்பாரா இல்லையோன்னு தெரியல, நீங்களே பேசிடுங்கன்னு பேசணும். அவர் பண்ணிடுறேன்ட்டாரு, அவரும் பண்ணிட்டாரு. நரேன் வந்து என் படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பண்ண பசுபதி அவருடைய பார்வை, அவர் குணாதிசயம், அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு குணச்சித்திரமான இந்த கதாபாத்திரத்தை வடித்து கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்பவுமே நடித்து தரணும், நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், மியூசிக் பண்ணணும் இதுன்னு எனக்கு சொல்லின்னு இருக்கக்கூடிய ஜீவி வந்து இதில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்காரு. எனக்கு வந்து ஒரே இடத்துல வந்து மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஜீவி இந்த படத்துக்கு இசைமதி. அப்புறம் ராவம் பகலாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இந்த அபிராமி பொண்ணு வந்து எனக்கு துப்பாக்கி முனை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிச்சு. அந்த பொண்ணை பார்த்த உடனே சொன்னால், சார் இது தம்பி ஒத்துக்குமோ ஒத்துக்காத, அவர் என்ன கேட்குறாலும் போட்டுவிடுங்க, பட் இந்த பொண்ணு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். பட்டு டைரக்டர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, சார் இந்த பொண்ணு பெருசாக வரேன் சார், அப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னாரு. கேட்கும்போது சான்றோன் என கேட்டத்தா என்ற மாதிரியில் இவர் தந்தை ஸ்தானத்துலேருந்து நான் சந்தோஷப்படுறேன். இப்படி பங்கு ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைவாக சொல்கிறேன், தனுஷுக்கு மிக 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 உயரிய நன்றி. என்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைப்புள்ள அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வந்து இந்த திரையுலகத்துக்கு மிக இது அதாவது நடிப்பில் வந்து ஒரு உச்சத்தை தொடர அளவுக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்குது. அதாவது ஒரு காலத்துக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் யாருமே இல்லையேன்னு சொல்லும்போது உன்னுடைய வழித்தொண்டா உன் நடையை பின்பற்றி நீ வந்து நிற்கிறேன்றதை வந்து பறைசாட்டலாம். அது ஒரு ஆக்ஷனும் கலந்த ஒரு குணச்சித்திர நடிப்பை வந்து பண்பட்ட நடிப்பு நீங்கள் பார்த்துருக்கும்போது தெரியும். அப்படி கேரக்டராக வாழுது, கண்கள்லாம் பாருங்கள், கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய முகபாவத்தையே கண்ணிலையும் அதரத்தையும் சின்னிலையும் வந்து அந்த நடிப்பு கொடுக்குற ஒரு பாங்கு ஒரு சிலருக்கு, அது பிறவி நடிகனுக்கு தான் வரும். அது வந்து தோன்றி புகழோடு தோன்றிலா ரகிலா தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவர் வாக்கனுக்கு, நீ தோன்றியிருக்கிற காலம் காலமாக குரல் வாழும் மாதிரி நீ வாழ்வன்னு சொல்லி வெற்றி மரணோடு என் பயணம் கடைசி வரை தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அசுரன் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல எங்களோட ப்ரொடியூசர் தானு சார், இவர் தான் இயக்குனர் அப்படிங்கிறது மட்டுமே தானு சார்கிட்ட நான் சொன்னேனே தவிர என்ன கதை என்ன இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. உடனே பண்ணலாமா அப்படின்னு தானு சார் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை என்னால் கையாண்டுட முடியும் அப்படின்னு வெற்றிமாறன் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. வெற்றிமாறன் நிச்சயமாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான் எனக்கு கொடுப்பார், என்கிட்டருந்து எடுப்பாருன்னு நான் வெற்றிமாறன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. வெற்றிமாறன் படங்களில் எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக நிறையா கண்டென்ட் கொடுக்குறாரு. இங்கே நான் இப்போ பேசுகிறதுக்கு எந்த கண்டென்ட்டும் மிச்சம் வைக்காமல் பேசிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் நிறையா இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த ஒரு கதாபாத்திரம் சிவசாமி அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரம் இந்த வயசில் இந்த 36 வயசில் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமைஞ்சிருமா அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பொல்லாதவன்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப
ரொம்ப சேலஞ்சிங்கான, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு கல்ட் குவாலிட்டி இருக்கிற ஃபில்ம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு நான் அதுக்கு நன்றி சொல்லணும். பொல்லாதவன் முடிச்சுட்டு ஆடுக்களம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிமாறும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அப்போது வெற்றிமாறு என்கிட்ட ஒன்று சொன்னார், எந்த ஒரு படத்துக்கும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே பண்ணணும், அது என்ன வருதோ அது லேட்டர் அப்படின்னு. அதுலேருந்தே எதையுமே எதிர்பார்க்கறத நாங்கள் நிறுத்திட்டோம். ஆஸ் அ டீம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஸோ இப்போது நீங்கள்லாம் கேட்குறீங்கள, எங்கே போனாலுமே இது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. வடசென்னைக்கு தேசிய விருது, வடசென்னைக்கு தேசிய விருது அப்படின்னா என்னென்னா, எங்களை விட உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த படம் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு, அது நடந்துருச்சுல்ல, ஓகே, அதுக்கு மேலே எதுவும் எனக்கு தேவையான்னு தெரில. இப்போது வேல்ராஜ் சொன்னார் கொஞ்சம் ஒரு வருத்தத்தில் தான் இருந்தாருன்னு, ஆமாம் நான் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தேன், ஆனால் அது எனக்காகவோ வெற்றிமாறனுக்காகவோ கிடையாது. நாங்கள் 2010 போய் வாங்கிட்டு வந்துட்டோம், ஒன்றும் இதுக்கு மேலே எதுவும் வேணுன்ற அந்த பேராசையும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது, இருக்கிறது போதும். ஆனால் ஜாக்சன் அப்படிங்கிறவர் இந்த படத்தில் பயங்கர வட சென்னைக்கு பயங்கரமாக உழைச்சிருந்தார், நம்ம மைண்டில் இருக்கும்ல ஒரு டிசர்விங் அப்படின்னு, அதனால் அவர் நினைச்சோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர், பரியேறும் பெருமாள் அவரை நினைச்சோம், ராம் ராட்சசன் அவர் நினைச்சோம், மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு படம் வந்தது அவங்கள நினைச்சோம். அப்படிலாம் நினச்சி கொஞ்சம் அப்படி யோசிச்சோமே தவிர, அவ்வளோதானே தவிர, அதுக்கு மேலே வி வேர் ஹாப்பி. நான் முதலே முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவார்டு கிடைச்சப்போ குதிச்சதும் இல்லை, அவார்டு கிடைக்கல நம்ம துடிச்சதும் இல்லை, அதை நினச்சி படம் எடுக்கிறதும் இல்லை. படம் எடுக்கிறது மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக, மக்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த கௌரவம் கிடைச்சிருச்சு போதும். வெற்றி இந்த டாபிக் பற்றி நீங்கள் பேச வேணாம்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, பட் என்ன இப்போ தப்பு சொல்லிடலாமே, மனசில் இருக்கிறது சொல்கிறேன், ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் என்றைக்குமே எந்த குறையும் இல்லாமல் இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அகெயின் அசுரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமைஞ்சதுக்கும், அது எந்த குறையும் இல்லாமல் எனக்கும் வெற்றிக்கும் கரெக்டாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்று பண்ணி கொடுத்த தானு சாருக்கும் பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன்.